கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி இமான்பாடா பகுதியில் வசித்து வந்தவர் மன்சூர் அலி. பைனான்சியர் தொழிலை செய்து வந்த இவர் திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவின் துணை அமைப்பாளராகவும் இருந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை வழக்கம் போல ஓசூர் காமராஜ் காலனியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது மர்ம நபர்கள் 3 பேர் மன்சூர் அலியை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மன்சூர் அலி ஓசூர் தனியார் மருத்துவமனையில் சேர்த்த போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஏற்கனவே இவரை கொல்ல திட்டமிட்டதாகவும் அப்போது காயங்களுடன் தப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏதேனும் முன்விரோதம் காரணமாக மன்சூர் அலி கொல்லப்பட்டாரா என்கிற கோணத்தில் ஓசூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.